விருதுநகர் மாவட்ட புதிய தலைவர் நேயர்களுக்கு வணக்கம். மாவட்டத்தில் நடைபெற்ற பல்வேறு முக்கிய நிகழ்வுகள் குறித்து தற்போது சுருக்கமாக பார்க்கலாம். விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் மேகநாத ரெட்டி இன்று மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளில், அதாவது கட்டி முடிக்கப்பட வேண்டிய பணிகள், வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து ஆய்வுகளை மேற்கொண்டார். குறிப்பாக சிவகாசி நாரணாபுரம் உள்ளிட்ட கிட்டத்தட்ட 5க்கும் மேற்பட்ட இடங்களில் மாவட்ட ஆட்சியர் ஆய்வுகளை மேற்கொண்டார். தொடர்ந்து பணிகளை விரைந்து முடிக்கும்படியும் அதிகாரிகளுடன் உத்தரவிட்டிருந்தார். திமுகவைச் சேர்ந்த ஆராசா கடந்த சில தினங்களுக்கு முன்பு நடைபெற்ற கூட்டத்தில் இந்துக்களுக்கு எதிராக ஒரு கருத்தை தெரிந்ததாக கூறப்படுகிறது. இதற்கு பல்வேறு இந்து அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் இவரது உருவ உமையை எரித்ததற்காக விருதுநகரில் காந்தி திடலில் திரண்ட இந்து மக்கள் கட்சியினர் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதாவது உருவ உமையை எரிக்க முயன்றவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். 36 வார்டுகளை கொண்ட அருப்புக்கோட்டை நகராட்சியில் தற்போது குடிநீர் இணைப்புகள் என்பது வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் நகராட்சி அலுவலகம் வந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. குறிப்பாக குடிநீர் இணைப்புகள் பெறுவதற்கு சம்பந்தமாக யாரிடமும் பொதுமக்கள் பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம் எனவும், முறைப்படி விண்ணப்ப படிவங்கள் நகராட்சி அலுவலகத்தில் கொடுக்கப்பட்டாலே குடிநீர் இணைப்புகள் விரைவாக கிடைக்கும் எனவும், பொதுமக்கள் யாரிடம் பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம் என்ற அறிவிக்கை வெளியிட்டுள்ளது. சட்டவிரோதமாக புகழை மற்றும் கஞ்சா விற்பவர்கள் மற்றும் பதுக்கோர்கள் மீது மாவட்ட காவல்துறை கடும் நடவடிக்கை எடுத்து வருகிறது. குறிப்பாக இதற்கான தனி குழுக்கள் அமைக்கப்பட்டு இந்த குழுக்கள் பல்வேறு பகுதிகளில் ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் சிவகாசி திருத்தங்கல் பகுதிகளில் கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்ததை அடுத்து அங்கு சென்று சோதனையிட்ட காவல்துறையினர் 3 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இது தொடர்பாக சுமார் 1 கிலோ அளவிலான கஞ்சா அவர்களிடமும் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. சாத்தூரில் விவசாயிக்கும் குறைதீர்க்கும் முகாம் கோட்டாட்சியர் அனிதா தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சுமார் 10க்கும் மேற்பட்ட விவசாயிகள், அதாவது கண்மாய் பகுதிகளில் பெரும்பாலான ஆக்கிரமிப்புகள் உள்ளதாகவும், குறிப்பாக நிலத்தடி நீர்மட்டம் இதனால் பெரும் பாதிக்கப்படுவதாகவும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தனர். மாவட்ட நிர்வாகம் உடனடியாக விவசாயிகள் குறைகளை தீர்க்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்துள்ளனர். தொடர்ந்து விவசாயிகள் எந்த வகையிலான பயன்பெறக்கூடிய முகாம்கள் குறித்து கோட்டாட்சியர் அனிதா விளக்கி பேசினார். ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ளது புதுப்பட்டி பேரூராட்சி. சுமார் 15 வார்டுகளை கொண்ட இந்த பேரூராட்சியில் முறையாக குடிநீர் வழங்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்தது. அதாவது குறிப்பாக வழங்கப்படக்கூடிய குடிநீரில் அதிகமாக கழிவுநீர் கலந்து வருவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தொடர்ந்து இது குறித்து பேரூராட்சி நிர்வாகத்திடம் புகார் தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறி அப்பகுதி பொதுமக்கள் இன்று பேரூராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். தொடர்ந்து அதிகாரிகள் பேச்சுவார்த்தைக்கு பின்னர் போராட்டம் கைவிடப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாணவி இறந்த விவகாரத்தில் அந்த பகுதியில் செய்தி சேகரிக்க சென்ற தனியார் செய்தியாளரை தாக்கியதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தொடர்ந்து தாக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என கூறி மாநிலம் முழுவதும் உள்ள பத்திரிகை மற்றும் செய்தியாளர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் விருதுநகர் மாவட்டத்தில் இன்று பல்வேறு பகுதிகளில் பத்திரிகையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து தாக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர். சென்னையிலிருந்து கொல்லம் வரை செல்லக்கூடிய சிலம்பு எக்ஸ்பிரஸ் சிவகாசி ரயில் நிலையத்தில் நிற்காமல் செல்வதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது தொடர்பாக பலமுறை மனுக்கள் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறி மாணிக்கத்தாகூர் MP தலைமையில் போராட்டம் என்பது அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் தற்போது வரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பதால் திட்டமிட்டபடி நாளை ரயில் மறியல் நடத்தப்படும் என மாணிக்கத்தாகூர் MP தெரிவித்துள்ளார். தொடர்ந்து மேலும் போராட்டத்தை தீவிரப்படுத்தப்படும் எனவும் தெரிவித்துள்ளார்.